வெல்கம் டு சினிமா மேடை. ஏப்ரல் மாதம் முழுக்கவே பீஸ்டோட ஃபீவர் அப்படின்னே சொல்லலாம். இப்போவே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே ட்ரெய்லர், ஃபஸ்ட்டு சிங்கிள், செகண்ட் சிங்கிள்னு அடுத்தடுத்த பீஸ்ட் படத்தோடைய அப்டேட்ஸ்கள் தெரிக்க விட்டுட்டு இருக்க நிலையில இப்போ இதுக்காக தான் காத்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. எஸ், தளபதி விஜய் அவர்களுடைய ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ தான். ஆல்ரெடி இது பார்த்தினா நியூஸ் வைரல் ஆயிட்டு இருந்தது. தப்பி ஸ்டோரி ஒன்று சொன்னீங்கன்னா ஸ்டாக் இல்லையா. நல்லா விஜய் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்க போறாரு. அதுக்கு ரீசன் என்னன்னா, ஆடியோ லான்ச் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு தளபதி விஜய் சன் டிவில ஒரு ஸ்பெஷல் ஷோல இன்டர்வியூ கொடுப்பாரு அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு. எஸ் ஐ அதுக்கான ப்ரொமோவியும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியோட ஷோக்கான ப்ரொமோலே வந்துட்டு தெரிஞ்சிருந்தது யாருன்னா, நம்மளோட ஆங்கரை வந்து இந்த படத்துடைய டைரக்டரான நெல்சன் தான். இது ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்ப ஃபன்னாக ஒரு சூப்பராக வந்துட்டு பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நார்மல் இன்டர்வியூ கிடையாது. அதுவும் தளபதி விஜய் அவர்கள் வந்து 10 வருஷம் கழிச்சு கொடுக்க போகிற இன்டர்வியூ அப்படின்றனால ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பெரிய ஸ்டார் ஒரு ஆயிரம் பிறகு விஜய் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ் பேக் அப்புறமேல ஒரு இன்டர்வியூ கொடுக்க போகிறாரு. நார்மலாக ஆடியோ லான்ச் பேசுறது வேற, இன்டர்வியூ வேற. ஏன்னா விஜய் அவர்களோட இன்டர்வியூ இந்த அளவு, பழைய இன்டர்வியூஸ் எல்லாமே பயங்கரமாக வைரல் ஆயிட்டுருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவர் கொடுக்க போகிறாரு. இந்த ப்ரொமோலே வந்துட்டு ரொம்ப கேஷுவலாலாம் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப ஃபார்மலாலாம் பேசலை. ஸோ விஜய் சார் வந்துட்டு எப்படி இவ்வளோ கூலாக இப்படிலாம் வந்துட்டு அவர் கலாய்ப்பாரா அப்படின்லாம் தோன்ற அளவுக்கு ரொம்பவே சூப்பராக பேசுகிறாரு. நெல்சன் ஆஷிஷல் சொல்லவே வேணாம். அவருடைய ஒவ்வொரு ப்ரொமோவும் சரி, டாக்டர்லேருந்து பீஸ்ட் வரையும் ஒவ்வொரு இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக காமெடிஸ் கொஞ்சம் சென்ஸ் கொஞ்சம் கொண்டுட்டு வருவார். அதே மாதிரி தான் இந்த இதுலேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு அவர் நெல்சன் வந்து கொஞ்சம் யோசிச்சு கேட்பார். அப்புறம் விஜய் வந்து கேள்வி கேள் அப்படின்னு கேட்கணே அவர் வந்து சொல்லுவார். ஸோ ஒரு ஹியூமர் ஸ்டைலாக வந்துட்டு குட்டி ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்னு நெல்சன் வந்து விஜய் கிட்டே கேட்பார். ஸோ அதுக்கு வந்துட்டு விஜய் கொஞ்சம் டக்குன்னு ஸ்டாக் ஆகிட்டு அதுக்கப்புறமேல நெல்சன் வந்துட்டு உங்கள் பாக்கெட்டை செக் பண்ணுங்க அப்படின்ட்டு வரும். உடனே அவர் வந்துட்டு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு நீ இப்படி பேசலாமா அப்படின்னு ரொம்ப ஃபன்னாக ஒரு 2 செகண்ட்ஸ் தான், கிட்டத்தட்ட சூப்பராக இருந்தது. ஸோ இன்டர்வியூவோட ப்ரொமோவே எப்படி இருக்குது அப்படின்னா, உண்மையான ஒரு 1 ஹவர் இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி இருக்குமோ தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் சண்டே 9 PM வரையும், 9 PM வந்து இந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ பீஸ்ட் படம் வந்துட்டு இன்னும் ரிலீஸ் ஆக இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் தான் இருக்குது. இப்போ April 13th அன்றைக்கு ரிலீஸ் ஆக போகுது. விஜய் அவர்கள் இதுவரையும் பண்ண படங்களை விட பீஸ்ட் படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய எஃபெக்ட் எடுத்திருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அவரோட ஃபஸ்ட்டு சிங்கிளில் அவர் பேசின ஃபோன் கான்வர்சேஷன்லேருந்து, இப்போ எண்டிங்கும் ஆடியோ லான்ச் இல்லைனாலும் அவர் கொடுக்குற இன்டர்வியூலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிருக்காரு. ஸோ கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய பீஸ்ட் படமும் சரி, அவரோட நேருக்கு நேருன்ற இன்டர்வியூ சரி, நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களோட எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.